स्लो मोशन आड़ सउंड வேகமாலடா நீ ஓடி வரணும் நீ மட்டும் இல்லடா நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படி ஸ்லோவா தான்டா ஓடி வந்துட்டு இருக்கீங்க ஒரு பொண்ண ரேப் பண்ணும்போது அலறனா அவளுக்கு குழந்தை பிறந்து பேர் வைக்கும்போது வரீங்களடா சரி வந்தது வந்துட்ட என்ன கொண்டு போய் ஆஸ்பத்திரில சேரடா அதனால முடியாது சார் அப்புறம் ஏன்டா ஆணு கத்திட்டே வந்த ஏதோ ஒரு எமோஷன் ஓடி வந்துட்ட சார் இன்ஸ்பெக்டர் திருலோக் தான் இந்த ஏரியா இன்சார்ஜ் அப்ப அவரையாவது வந்து என்ன கூட்டி போக சொல்றா ஐ அம் வெரி சாரி சார் இன்ஸ்பெக்டர் திருலோக் மெடிக்கல் லீவுல போயிருக்கார் மெடிக்கல் லீவுலயா அவர் வர வரைக்கும் உங்க பாடியை நான் டச் பண்ண கூடாது சார் பாடியே டிக்ளேர் பண்ணிட்டியாடா அந்த திருலோக் வரதுக்குள்ள நான் பரலோக் போய்டுவ போல இருக்கு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் என்னமோ கொடி ஏத்தி எனக்கு மிட்டாய் கொடுத்த மாதிரி பெருமையா போறானே ஹலோ நான் திவ்யா பேசுறேங்க அதே வேத டாவோட குரல் எப்படி இருக்குன்னு கூட தெரியல இல்ல டாவ எடுத்து என்னத்த கிளிக்க போற சரி எனக்கு ஒரு மேட்டர் பண்றியா சொல்லு சின்னதா ஒரு கொலை பண்ணோம் கொலை என்னது கொலையா டேய் ஏன்டா கொலைன்ன வாய் போடுற நீ என்ன ஜீவகாரணி சங்கத்துல மெம்பரா மட்டன் சிக்கன் எல்லாம் வெச்சு கட்டு கட்டு கட்டறீங்க கோழி நல்லா உரிச்சு மசாலா தடவி ஸ்டைலா சிக்கன் 65 பேர் வேற வைக்கறீங்க மனுஷன கொல்றதுனா உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதா சரி 1000 தரதால கொலைங்கிறது ஒரு பெரிய மேட்டர் தான் உனக்காக ஒரு சின்ன சலுகை வேணா குடுக்குறேன் என்ன பண்ணு சொல்ல கை கால் வளங்காத அளவுக்கு யாருன்னு கேளுமா எல்லா டயலாகையும் நானே பேச முடியுமா நடுவுல நடுவுல கேட்ட தர முடியும் தொழில் அதிபர் ராமநாதன் தெரியுமா வாய அவன் மக மகேஷ் பேர் அவனத்த ராமநாதன் பையனியா அவனே எதுக்கு கேள்வி கேட்கறமா அதை பிடிக்காது பிளீஸ் நான் சொல்றது செய்ய செய்யலனா அதான் நான் திவ்யாக்கு செஞ்சிருப்பேன் அதான் அந்த திவ்யா என்னம்மா கண்ணு என்னம்மா கலக்கிட்ட நீ போட்ட போடல அவன் ஒரு வருஷத்துக்கு நடமாட முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார் டேய் இனிமே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாத ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு தல சுத்துதுடா தல சுத்துதா ரொம்ப சௌரியமா போச்சு அப்ப ரோபோ மாதிரி எல்லா இடத்தலயே சுத்தி பாத்துக்கலாம் டேய் நீ சொன்னத நான் செஞ்சிட்டேன் தயவு செஞ்சு திவ்யாவை விட்டு யோ உன் டிக்கெட் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியுமாயா இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆயிருக்குது மாவனே உனக்கு நான் ஒவ்வொரு டெஸ்ட்டா வெச்சிட்டே இருப்பேன் மிட் டம் டெஸ்ட் குவார்ட்டர் எலி ஹாஃப் எலினே நீ அதல பிட் அடிச்சாவது பாஸ் பண்ணா அப்படி இல்லன்னு வெச்சுக்க மிஸ் திவ்யா மிஸ்ஸஸ் திவ்யா மரவாக மாட்டா ஒரே அடியா மிஸ் ஆயிருவா இந்த சீட்டை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடேங்க அப்பா இந்த ஒரு சீட்ல மட்டும் எவ்வளவு நல்லா குஷன் போட்டுக்கறாயா
என்னடா என்ன இது குஷன் இல்ல ஓமனே ஓ ஐ அம் வெரி சாரி எதுக்குடா இங்க வந்த அந்த சீட்ல மூட்ட பூச்சி கடிக்குனே இந்த சீட்டுக்கு மாத்தி விட்டாங்க அப்ப ஏ மூட்டைய நான் மாத்திக்கிறேன் மாத்திடுவா அம்மா எக்ஸ்கியூஸ் மீ சார் உங்க சீட் நம்பர் என்ன 23 அவர் நம்பர் 24 அவங்க சீட் 25 போங்க சார் போய் சொல்றீங்க 46 48 இருக்க மாட்டுக்கு டேய் எங்கட்டியா டபுள் மீனிங் பேசறியா சாவட்டி களையும் போடா போடா சார் சீட் மாரி வந்துட்டேன் சரியா சீட் ஏ சீட் இதுக்கு தான் கம்மியா சாப்பிடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் இறங்கி உட்கார்ந்து பாருங்க சரியா தெரிய மாட்டேங்குது சார் ஸ்கிரீன் அந்த பக்கம் இருக்குது என்ன எது குனிஞ்சு உட்கார் சொல்றீங்க பட் ஃபிகர் உங்க பின்னாடி தான இருக்கு கொஞ்சம் இறங்கிங்க சுமாரா தான் இருக்கு நீங்க நின்னுக்கிட்டே வேணாலும் பாருங்க சார் இந்த போட்டோல இருக்குற வந்தானா கூ கூ கூன்னு ரெண்டு தடவை குரல் கொடுங்க சார் கூ கூ கூன்னா ஆமா சார் விடுறேன் பட் இவன் யார் பக்கத்துல இருக்குறது அவன் பொண்டாட்டி தள்ளிட்டு வந்திருக்கான் அடா பாவி டிக்கெட் ஒருத்த எடுக்கறான் ஷோவ இன்னொருத்த பாக்குறான் இங்க தான் முன்னமே வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அது ஓமனிட மோதரமோ டேய் இனிமே ஓமனை விட ஒட்டியான கையை விழுந்தாலும் நான் குனிய மாட்டேன் குஞ்சு என்ன இந்த கால் ஒரு டைப்பா இருக்கு இது ஜெய்ப்பூர் கால் எவனோ வடையினி தான் பின்னாடி இருந்து விட்டுருக்கான் ஏண்டா அது நல்ல கட்டா இருந்தா கட்ட கால கூட விடுவீங்களா அந்த காலை கொடுத்துருங்க சார் தெரியாம கலந்துடுச்சு சார் சரி போடா போடா போய் கூடா போமே எதுக்கு ரெண்டு காலையும் எது சீட் மேல வச்சு பப்பரப்பான்னு உட்காந்துங்க என்ன நியூஸ் ரீல் பின்னணியில மாணிக்கம் தெரியறா அப்ப இந்த வீட்ல தான் திவ்யா அடைச்சு வச்சிருக்கானோ ஆஹா ஓமனே என் செல்லம் உன்னாலதான் எனக்கு இந்த குளூ கிடைச்சது அறியும் போலீஸ் இவ்வளவு பெரிய கதவை தப 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 தபம் தட்டுக்கு பதிலா பக்கத்துல சின்னதா ஒரு காலிங் பெல் இருக்குல்ல அது அவங்க நான் அவன் திறந்து விட்டுருக்க மாட்டேன் ஹாய் மனோ என்ன சார் எப்ப பார்த்தாலும் இவரு கூட சுத்திட்டு இருக்கீங்க வேற கேசிய நீங்க டீல் பண்றது இல்லையா ஆமா பொண்டாட்டி புள்ளிகளை பாக்குறதுக்காக இவர் அலோவ் பண்றாரா உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் சார் நீங்க செம்ம காமெடியா சார் ஒரு சாதாரண லாரி டிரைவர் பிடிக்கிறதுக்கு என்னமோ பெரிய தாவூத் இப்ராஹிம் அரெஸ்ட் பண்ண வந்த மாதிரி இத்தனை பெரிய போலீஸ் படையோட வந்திருக்கீங்க பாருங்க அந்த குப்சாமி அண்ணனையும் இல்ல கருப்சாமி அவனோட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அவன் கமக்கமா வந்து நம்மள தூக்கிட்டு போயிருப்பாங்களா ஷட் அப் இந்த வீட்டுல வேற யாரா இருக்காங்க சார் நானு நாலு பெருச்சாடி பள்ளி பாப்ராணி கரப்பா போச்சு கொசு நிறைய இருக்கு சார் கான்ஸ்டபிள் சார் சர்ச் எஸ் சார் எஸ் சார் உள்ள ஏதாச்சும் கஞ்சா அபினா அதெல்லாம் இருக்கிறத தகவல் வந்திருக்கா சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் பிரேக் ஆயிலு இன்ஜின் ஆயிலு பிஞ்சு போற டயர் அது போற டியூப் அவ்வளவுதான் சார் இருக்கு ஸ்டெப் பண்ணி இருக்கு சார் சும்மா சொல்லக்கூடாது சார் வாங்குற சம்பளத்துக்கு பரபரப்பா வேலை பாக்குறாங்க சார் வீட்ல யாருமே இல்ல சார் சார் நான் சத்தியமா சொல்றேன் திவ்யா எங்க தான் இருக்கா இந்த ஆள் தான் ஏதோ ஃப்ராட் பண்றான் ஏமா டென்ஷன் ஆகுற உனக்கு என்ன வேணும் சொல்லு திவ்யா ஐயோ சார் செந்தில் கவுண்டர் பண்ணி டார்ச்சர் பண்ற மாதிரி இந்த ஆள் என்ன டார்ச்சர் பண்றார் சார் இங்க திவ்யா யாரும் இல்ல சார் மாணிக்கம் உண்மை சொல்லு இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா
எப்படி கேக்குறாரு பாரு சூப்பர் 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 சார் பொண்ணு இருக்கார் கேக்குறீங்க அதானே சார் பொண்ணு இருக்கு சார் டேய் டேய் சார் பொண்ணு சார் பொண்ணு சார் சார் இதே லெவல் திவ்யா சார் என்ன பாரு விளையாடுற சார் இது ஏன் சம்சாரம் சார் போய் சொல்றா சார் இதே லெவல் திவ்யா ஐயோ இல்ல சார் ஏன் சம்சாரம் தேவி சார் கண்ணு ராசா டார்லிங் உன் பர்சனாலிட்டி உனக்கு 1000 பொண்ணு கிடைப்பாங்கமா ஆனா ஏன் முகரை பாரு இவங்களை எங்க பிடிச்சு தெரியுமா சினிமா தியேட்டர்ல படம் பாத்துக்கல நைசா பின்னாடி போய் உட்கார்ந்து அவங்க கால ஏன் கால விட்டு நோண்ண அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சைட் அடிச்சு பார்க்குக்கு போய் மரத்தை சுத்தி டுவைட் எல்லாம் பாண்ண அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க அதை நீ தட்டிட்டு போறன்னு பாக்குறியா சார் புரிஞ்சு போச்சு சார் ஒரு பொண்ணு பாக்குற கண்ணுக்கு லட்சணமா இருந்தா நாலு பேர் டாபலிக் தான் செய்வாங்க ஆனா வேற யாராச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கலந்த போனா தொலைது அப்படின்னு விட்டுட்டு வேற ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவர் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருப்பாரு போல இருக்கு அதனாலதான் திவ்யா திவ்யா மென்டல் மாதிரி ஆறாரு யாரா மென்டல்ங்கிற திவ்யா ஏன் அமைதியா இருக்க நான் தான் உள்ள வந்து போலீஸ் கிட்ட உண்மையா சொல்லு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சார் கேளுங்க சார் ஏன் சம்சார் தேவி சார் மேடம் இவர் சொல்றது உண்மையா யாருக்கும் பயப்படாம சொல்லுங்க உங்க பேரு திவ்யாவா தேவியா தேவி மாணிக்கம் சார் எனக்கு இவர் யாருன்னு தெரியாது திவ்யாவை பார்த்து பயப்படா சார் திவ்யா சொல்லு திவ்யா யோ என்னைய உன்னோட பெரிய ரவுசா போச்சு நைட் பூரா தக்காளி லோட் அடிச்சிட்டு காலையில வந்து டே டியூட்டி பார்க்கலாம்னு இருக்கற இங்க வந்து நிமிஷம் பண்ணிட்டு இருக்க டேய் போய் சொல்லு வேண்டாம் வேண்டாம் சார் என்ன சொல்லுங்க வேண்டாம் போங்க சச்சன போடா போங்க அதான் அவர் சம்சாரம் கன்ஃபார்ம் ஆயிச்சல போங்க சார் அவர் சொல்றது நம்பாதீங்க அவருடைய பழைய வேட்டியில அந்த சொம்ப சொருகி வைப்பேன் இன்னைக்கு வேட்டிக்குள்ள கைய விட்டா சொம்ப காணும் திருட்டு சம்பந்தமா ஏதாவது தடையா உங்ககிட்ட இருக்கா கொஞ்சம் திருட்டு போய் போய் என்ன இடிச்சிட்டு போய் பட்சி ஆ நேரம் பார்த்து கரண்ட் போயதாலே அயாள மனசுல இல்ல இடிச்சிருக்கான் இந்த ஒரு க்ளூ போதும் ஓமனா கண்ணை கட்டுங்க மத்தவங்களை லைன்ல விடுங்க என்ன கண்றாவி இது இவள கண்ணை கட்டிட்டு மத்தவங்கள லைன்ல விடுறதா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சொம்பு வேணுமா வேண்டாமா சொம்பு வேணும் ஆனா அதுக்காக இவளையே இடிக்கணும் எல்லாம் காரணமா தான் ஓமனே திருடிட்டு இடிச்சிட்டு ஓடனவே மறுபடியும் இடிச்சா அந்த இடிய வச்சு திருட யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா தீர்ச்சி ஆயிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் இடி இவன் தானே திருட ஏய் இல்ல இது பெருமாள் 26 ரூபீஸ் பேலன்ஸ் உண்டு நெக்ஸ்ட் இவன் தானே இவன் தானே ஏய் இல்ல இது பிச்ச நெக்ஸ்ட் ஆஹா இவனே தான் இல்ல சேட்டா இது கபாலி நீ போ நீ போல ரைட்னு சொன்னா தான் நான் இடிப்பேன் என்ன சொல்ற நான் ஓடுற பஸ்ல இடிச்சு இடிச்சு பழுகப்பட்டவன் போல ரைட் அது இந்த கருப்பன் தானே திருட ஏய் இல்ல இல்ல ஈ ஆளுட பேர் அறியல பட்சி இவர நம்பர் 16 வல்சரவாக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தாமசிக்கிறது நிறுத்து இவ அட்ரஸ் போல கொண்டு சொல்றியா பொண்ணே திருட 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 நான் பிடிச்சு திருடன பிடிச்சோளு திருட அடி பாவி அடி பாவி டிக்கெட் இல்லாதவன் பேரெல்லாம் கரெக்ட்டா சொன்னேன் நான் ரெஜிஸ்டர் பண்ணி லைசென்ஸ் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தை என்ன பார்த்தா திருடங்கற ஓகே ஓகே இந்த பிளான் வொர்க் அவுட் ஆகல நம்ம வேற மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இடிக்கும் போது வேற எதையாவது நோட் பண்ணியா நீ யா அவன் என்ன இடிச்சப்போ நான் பேலன்ஸ் தவறி தாழ விழுந்து விழுந்திருக்கீங்க ஆயாளே என்ன மேல விழுந்து மேல விழுந்திருக்கான் பின்னே நாங்கள் ரெண்டு பேரும் போறோம் போறந்திருக்கீங்க பின்னே அவனே எழுந்திருச்சு ஓடி போய் சபாஷ்
இடிக்கும் போது புரண்டிருக்காங்க என்ன குஞ்சு சபாஷே புரண்டறவனுக்கு கண்டிப்பா சொம்பு தர தட்டி இருக்கும் இல்ல அதான் என்னோட நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்சன் ஓவனா படுக்க வைங்க ஓத்திர மேல விழ வைங்க அப்படியே உள்ள வைங்க அத வச்சு கண்டுபிடிச்சிரலாம் இப்பவே நாரி போச்சியா அங்க பாரியா குமுட்டி எடுத்துல இருந்து குண்டல் தூர் வரைக்கும் ஆளுங்க கியூல வந்து நிக்கறாங்க பத்தாவதுக்கு ரெண்டு போலீஸ் காரங்க வேற பாதுகாப்பு வந்து இருக்காங்க இடிக்கணும்னு உடனே கட்டணம் நினைச்சிட்டு ஒருத்த கடப்பாறையோட வந்து நிக்கறான் இப்போ 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 நான் கண்டுபிடிச்சறேன் அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா சகோதரர்களே உங்க பொன்னான வாய்ப்பை நான் தட்டி பறிச்சிட்டேன் என்னைய சொல்ற நீங்க எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல சொம்பு திருடனவனை கண்டுபிடிச்சிருங்க அதனால இந்த உண்மையை நானே ஒத்துக்கிறேன் சொம்பு நான்தான் அட பாவி பட்டி கங்காதர என் ஹோட்டல்ல வந்து கொட்டிக்கிட்டதும் இல்லாம தீபாவளி பொங்கல்ல எனாமும் வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியா அங்க பாரு குஞ்சு தாத்தாவுடைய சொம்ப எப்படி நசுக்கி இருக்கிறான்னு பழைய சொம்புனாலே நசுங்கித்தான் இருக்கும் இருந்தாலும் யூஸ் ஆகுதே கிடைச்சிருச்சுல அப்ப நான் கிளம்பறேன் குஞ்சு உனக்கு ஆயிரம் தேங்க்ஸ் இன்னையில இருந்து உனக்கு துப்பறியும் சொம்பு அப்படின்னு ஒரு டைட்டிலே கொடுக்கலாம் இன்னைக்காவது ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு வந்து தலவாழை இலையில விருந்து சாப்பிட்டு போகணும் நீயா நீ எங்கன இவட வந்து எந்தா சேட்டா நேத்து தானே வீட்டுக்கு விருந்துவானு பரஞ்சது தாத்தா சொம்பு நான் தானே சரதா தாத்தா சொம்ப வச்சே கவுத்துறோ போல இருக்க ஏன்பா வரத்துக்கு முன்னால ஒரு போன் பண்ண கூடாது பண்ணிருந்தா ஓமன குட்டிய கூட்டிக்கிட்டு புல்மேட்டில் பிரபாகரன் நாயர் வீட்ல ஒரு கல்யாணம் அதுக்கு போயிருப்பீங்க ஆமா தம்பி யாரு இது எந்த ஃப்ரெண்ட் மேனு ஃப்ரெண்ட்னா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் இல்ல ஆண்டிவே வரும்போது டைம் கேட்டாரு அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம் சரி நம்ம வீடு தானேனே சாப்பிட கூட்டி வந்தேன் நீங்க தனியா பேசிட்டு இருங்க நான் இவரோட உள்ள போறேன் ஓமனே எண்ட பொண்ணு குட்டி ஆ குஞ்சு வரு வரு நான் உங்களுக்கு வேண்டி காலன் ஓலன் சக்கரபதம் அவியல் பப்படம் எல்லாம் செய்து வச்சு நான் போய் சிறு பிரயத்த ஆல்பம் கொண்டு வரா சின்ன வயசு ஆல்பமோ ஆராது மனோ இ ஆளு வள்ளிய சுந்தரமா எண்ட ஃப்ரெண்ட் மனோ சுந்தரமாயிட்டா உள்ள போய் போ போ வசதியா இருக்கும் அங்க போய் ஜன்னலை திறந்தா ஸ்ட்ரைட்டா மாணிக்க வீடு தெரியும் நினைக்கிறேன் ஒரு திவசம் அன்னைக்கு எந்த தாத்தாவிட திவசம் ஆ ஒற்றப்பாலத்தை அடுத்துள்ள குளத்தில் திவசம் நடந்து கொண்டிருந்த போல் ஓமினே நீ காலு வழிக்கு குளத்தில் விழும்போ ஞான் உன்னை கைவிடிச்சு இழுத்தல்லே அது கையில் எந்த இடுப்பு இடுப்பு ஆ வயசுலயே வழிக்கு விழுந்தோம் நோக்கு நோக்கு ஈ கவனி ஏதோ ஒரு திவசம் ஓணம் பண்டிகையின் போல் ഞാൻ ഒരുപാട് എൻജോയ് ചെയ്തിരുന്നു അപ്പോൾ നിന്റെ അച്ഛൻ എന്നെ വിളിച്ചു ഞാനും പോയി ആളെ കണ്ടു അച്ഛൻ പറഞ്ഞു ഇത് ഓമനാവിന്റെ ഡ്രസ് ഇത് സൈസ് ശരിയില്ല പോയി മാറ്റി വാണു പണിച്ചു പക്ഷേ ഞാൻ മാറ്റിയിട്ടില്ല നിന്റെ ഓർമ്മയ്ക്കാക ഞാൻ ഇത് ഒളിച്ചു വച്ചു എവിടെ ബാങ്ക് ലോക്കറിൽ എന്റെ ഗുരുവായൂരപ്പ നിലമ ഇവളോ മോശമാ പോയിടിച്ച് ஆ காலத்து போட்டோகிராப காமிச்சு ஈ காலத்து ஆட்டோகிராப் நிலைமைக்கு வந்துட்டாங்களே மனசுக்குள்ளே காதல் வஞ்சும் வந்தல்லோ வந்தல்லோ கவுன் போட்டு விட ஆஷா வஞ்சும் வந்தல்லோ வந்தல்லோ என் கையில் செருப்பும் உண்டு உண்டல்லோ உண்டல்லோ அசரீரின் வாய் சூப்பர் ஆயிட்டு உண்டல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கவுன் வரைக்கும் வந்துட்டியா முதல்ல உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வெளியே போ போக மாட்டேன் என்னால விட்டு போக முடியாது இவன் ஏன் இப்படி பண்ற நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் கைய விடு கை பிடிச்சிருக்கிறேன் நீல ஒரு மனுஷனா திவ்யா
உனக்கு எத்தனை முறை சொல்றது நான் திவ்யா இல்ல தேவி மாணிக்கனு உனக்கு என்ன பைத்தியமா திவ்யா ப்ளீஸ் நீ உண்மையா சொன்னா அந்த ராஸ்கலை தண்டிக்க முடியும் அவர் இல்லாத போய் வங்கலட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்களே அதை சொல்லுங்க வெளிய போ சொல்லுங்க டேய் தட்டிக்க காலில நினைச்சிட்டியா போற வழியில நான் என் திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்கேன் இத பாருப்பா எதுவா இருந்தாலும் மாணிக்க வந்தப்புறம் பேசிக்கலாம் இது எங்க பர்சனல் விஷயம் இடையில அவ யார் டோடா ஆள் இல்லாத நேரத்துல ஒரு பொம்பளை கைய பிடிச்சு எடுப்பாரா நாம வேடிக்கை பார்த்து நிப்பமா டேய் போடா வெளிய டேய் எங்க பட்டது பார்த்தாடா இன்னும் வேணுமா போடா வெளிய சொல்றாங்கல பாப்பா हेलो एरिचामी ना मनो पेस रहा दिव्या यानी कि पता फोन पड़ना ना नैने चा माधुरी अवे इधो प्रॉब्लम तल मार देगा अवे इंगेंद तपिच बरनो ना इन्हीं के मार्डी के रात्रि बीट के पौमन नींदन तड़कनो इन्हीं के नाईट पदनोर मणि के नमीट पना सोलेर का विषय ये नंत तेरी जो तो पाला वेशम पोटी या मात्रा द बास्टर्ड फॉल्डी आना ना और बुलडोसर निरूपिच काटे इनकी नईट वरमाटा